இது கிறிஸ்டோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க பாத்துட்டீங்க தம்ப்நெயிலே ஹவுஸ் ஒய்ஃப் பத்தி. சோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்து ரொம்ப நாளாச்சு. சோ இப்ப ஹவுஸ் ஒய்ஃபுக்கான வீடியோ எதுக்கு அப்படின்றத நான் சொல்றேன். பொதுவாகவே வந்து டிஎன்பிசிக்குள்ள வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இருக்கட்டும். ஸோ அவங்க அம்மாவா இருக்கிற பட்சத்துல எந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும், எந்த மாதிரி டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு நீங்களே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அதாவது இதை பார்த்துட்டு இருக்க ஆண் மகன்களா இருக்கட்டும், உங்க வீட்டில் படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா சாதாரணமா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா வந்து என்ன சொல்றதுன்னா, அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு மொத்தமா இங்க யாருமே தெரியாத ஒரு இடத்துல வந்து என்னோட லைஃபே இங்கதான் ஸ்டார்டட்னு சொல்லி, புதுமுகமா இருக்கட்டும் பிடிக்காதவங்களா இருக்கட்டும் எல்லாரையுமே சமாளிச்சு அதையெல்லாம் கடந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிள்ளை பேருன்ற ஒரு விஷயத்த அடைஞ்சு ஒரு அம்மாவா நிக்கிறாங்க அப்படின்னா அது சாமானிய விஷயம் கிடையாது. அவங்களால எவ்வளவு பெரிய வழியவே தாங்க முடியும், அவ்வளவு பெரிய வழியும் தாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சொசைட்டில என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களோ அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கடந்து டிஎன்பிசிக்குள்ள வந்திருக்கீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு எதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கு, ஓகேங்களா? அது வீட்லயா இருக்கட்டும், பினான்சியலா ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் இங்க வந்து இது எனக்கு ஜஸ்ட் ட்ரீம், அதாவது எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக படிக்கிறேன், எத்தனை பேர் சொல்லுவீங்க? இல்ல இல்லையா, இது இருந்தாதாங்க என் லைஃப், இது இருந்தாதாங்க நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கின ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய. தன்னோட கணவன்மார்கள் சரியில்லாம, தன்னோட வீட்டுல சூழ்நிலைகள் சரியில்லாம, எத்தனையோ பேர் சிங்கிள் பேரண்டாவும் இருக்கீங்க. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கீங்க, அப்ப இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கியிருக்கீங்க, இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது புரியும், ஓகேங்களா? ஒண்ணு சொல்ல போனா நீங்க ரொம்ப எமோஷனல்னு சொல்றாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் சீக்கிரமா எமோஷனல் உடஞ்சிருவாங்க, ஒரு விஷயத்த படிக்கிறது ரொம்ப அப்செட் ஆயிட்டு படிக்கவே முடியாத அளவுக்கு போயிருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மென்டலி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங், அதை ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க, ஓகேங்களா? மென்டலா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்க. ஒரு ஆண் மகன் வந்து டக்குன்னு சடனாகி இதனால முடியவே இல்லை அப்படின்ற பட்சத்துல பாத்துக்கலாம்ப்பா விடுங்க அப்படின்னு ஒரு அப்பா கிட்டயோ, பாத்துக்கலாங்க அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் கிட்டயோ சொல்லக்கூடிய துணிச்சல் ஒரு பொண்ணு கிட்ட இருக்கு. எல்லாத்தையுமே அசால்ட்டா சமாளிக்கலாம், அசால்ட்டா பண்ணலாம், எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கீங்க. ஒரு குழந்தை பெக்கிறத விட இந்த உலகத்துல வந்து என்ன ஒரு பெரிய கஷ்டம் இருந்துட போகுது, புரியுதுங்களா? அந்த வழியை சொல்றேன், அந்த வழியெல்லாம் உங்களால தாங்கிக்க முடிஞ்சது தான். நான் இந்த சொசைட்டி வழியெல்லாம் என்ன பெரிய வழி, அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம உள்ள வரலாம், ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, அது வந்து குழந்தைங்க ரெண்டு குழந்தைய வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பீங்க, அதாவது ஒரு குழந்தைய வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த குழந்தைக்காகவே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும், அதை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தாலும், ஓகேங்களா? வீட்டு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களால் படிக்க முடியும். இதுவே குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது எக்ஸாம்பிள் வந்து இப்படி இப்படி பிரிச்சுக்கும், அதாவது கை குழந்தைய வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க, வளர்ந்த பிள்ளைங்க அது வந்து 2 வயசு 3 வயசு அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிற வயசு, ஓகேங்களா? ஸோ ஸ்கூலுக்கு போகிற வயசு அது எந்த வயசான குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போகிற ஏஜில் இருக்கக்கூடிய பேரண்டிங் இருக்கீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேலன்ஸாக படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அந்த கை குழந்தை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே ஃபுல்லே போயிட்டே இருக்கும், சரிங்களா? அப்போ அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்க பிள்ளை தூங்கும் போதே சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே விஷயம்னா குழந்தை தூங்கும் போது தான் நீங்கள் படிக்க முடியும், சரிங்களா? குழந்தை பொதுவாக வந்து கை குழந்தையை பொறுத்த வரைக்கும் நைட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முழிச்சிருப்பாங்க, பகல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குவாங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டு வேலையை முடிச்சுட்டு அந்த டைம்ல ஒதுக்கி நீங்க படிக்கணும், சரிங்களா? இதுவே வந்து இல்ல என் குழந்தை நைட்லாம் தூங்குது, இல்ல என் குழந்தை வந்து பகல்லாம் தூங்குது நைட்டு தான் முழிக்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்ல உங்க குழந்தை எந்த டைம்ல தூங்குறாங்க அப்படின்ற விஷயத்த வச்சு நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்களை மூவ் பண்ணிக்கணும். இன்னும் சொல்ல போனா அடுத்த ஸ்டேஜ், அதாவது ஸ்கூலுக்கு போறவங்க இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா தயாரி ஒரு ப்ராப்பரா தயாராயிருப்பீங்க. இப்ப குழந்தை வீட்லயே இருக்குன்னா அது ஒரு மெத்தடா போயிட்டு இருக்கும். ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இயர்லி மார்னிங் எந்திரிச்சு படிங்க, அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இயர்லி மார்னிங் உங்களால படிக்கவே முடியாது. எப்படி படிப்பீங்க? அதாவது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா இப்பெல்லாம் வந்து வேன் 7 மணிக்கு வரும், 8 மணிக்கு வரும், 8:30 9 மணிக்கு மேக்ஸிமம் 9 மணிக்குள்ள எல்லா பசங்களையும் நம்ம அனுப்பிடணும், ஓகேங்களா? ஸோ வந்து எல்லா வேலையும் முடிச்சு மதியத்துக்கு சமைச்சு கொடுத்து நம்ம அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்க இருப்பீங்க. ஸோ வந்து 7 மணிக்கு வரக்கூடிய வேனுக்கு அப்ப நீங்க 8:30 எந்திரிச்சிருப்பீங்க,
ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு முடிச்சாதான் இந்த இந்த ஒர்க் எல்லாம் சரியா நீங்க முடிச்சிருக்க முடியும். அப்ப 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஒர்க் பண்றீங்க, வேலை அதாவது சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சே 1 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியும், 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த இடம் நீங்க ரெஸ்ட் எடுங்க, இயர்லி மார்னிங் நீங்க படிக்க வேண்டாம் சரிங்களா. சோ அதுக்கப்புறம் நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரிய ஒரு பாரமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத மைண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதுல இருந்து நீங்க வெளில வந்துட்டீங்க அப்படின்னாவே அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சமையல் ஓகேங்களா. எப்பவுமே காலை டிஃபனை முடிச்சுட்டு அது வந்து நம்ம ஈஸியா முடிச்சிருவோம், 1/2 hour 1/4 மணி நேரம் மேக்ஸிமம் நீங்க 1 மணி நேரம் எடுத்துக்குவீங்க டிஃபனுக்கு ஓகேங்களா. சோ அந்த டைம் முடிச்சுட்டு மதியம் சமைக்கிறதுன்றது 11 மணிக்கு மேல ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு அது மணிக்கணக்கு ஆயிரும். எந்த டைம்ல நீங்க முடிக்கிறீங்கன்னே தெரியாது ஓகேங்களா, எந்த டைம் முடிக்கிறீங்கன்னு தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா டிஃபனோட சேர்த்து மதிய சமையலையும் முடிச்சிடுறீங்க. 10:30 டைம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் ஓகேங்களா. இந்த டைம்ல நம்ம முடிக்கணும், அதாவது எல்லாருக்காகவும் ஓடுறீங்க, உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குறதுல வந்து தப்பு கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கான டைமை நீங்க தான் உருவாக்கிக்கணும், உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் உருவாக்கிக்கணும். ஸோ ஒரு 10 மணி டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைம்ல நீங்க வந்து ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையலையும் நீங்க முடிச்சிருவீங்க. அது வந்து ஒரு 10 மணிக்குள்ள அதை முடிஞ்சிடும், மேக்ஸிமம் 10:30 வச்சுக்கோங்க. அந்த 10:30 நீங்க உட்காரணும், கண்டிப்பா உட்காந்தே ஆகணும், அலாரம் கூட வச்சுக்கோங்க. 10:30 உட்காரணும், 11:30 வரைக்கும் உங்களால் சாலிடா சத்தியமா படிக்க முடியுங்க. 1 மணி நேரம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்குமா காலையில, ஸோ கண்டிப்பா 1 மணி நேரம் படிக்க முடியும். 1 மணி நேரம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த 1 மணி நேரம் படிக்கிற சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஓகேங்களா. கஷ்டமா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து புதுசா படிக்கும் போது கஷ்டமா இருக்கிறதெல்லாம் எப்படி படிக்கலாம்ன்ற ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லெசனை நீங்க வந்து 3 தடவை படிக்கணும், 1 தடவை வாசிங்க, அதுக்கப்புறமா முக்கியமான நோட்ஸ் எடுங்க இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க படிக்கும் போது தெளிவா மனசுல பதிஞ்சிடும் ஓகேங்களா. ரிப்பீட் ரீடிங் இது இருந்துட்டே இருக்கணும். ஸோ வந்து அந்த 1 hour படிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 11:30 ஆகுதான், அந்த 11:30 அந்த டைம்ல பேக் பெயின் வரும், உட்கார முடியாது, மனசு வந்து வேற எங்கேயோ அழைப்பாயும் பிரச்சனை ஆகுதுன்னு அதெல்லாம் அப்படியே 5-10 நிமிஷம் என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படி கம்மல் அமைதியா உட்காந்துருங்க. தயவு செஞ்சு மொபைலை எடுத்து மீடியாக்குள்ள போகாதீங்க. அப்படியே போகணுனாலும் படிச்சது ரிலேட்டடா ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வீடியோ பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா டக்குன்னு மொபைல் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ஒரு வீடியோவோ ஒரு சீரியலோ இல்ல ஏதோ ஒரு பிக் பாஸ் கூட நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ள நீங்க போகும்போது மைண்ட் வந்து நம்மளோட மைண்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா படிக்கிறத விட டிஜிட்டலா பாக்குறத டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகேங்களா. அப்ப நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா படிக்கிறத மூலம் என்ன பண்ணணும், மறக்க வச்சிடணும் டக்குன்னு. நீங்க டிஜிட்டல் கூட தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் கண்ண மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு ஏதோ ஒன்று நடக்கிறீங்க தண்ணி குடிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் அப்புறம் அதையும் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு டாபிக், அதாவது ஒரே டாபிக்லேயே போகாம ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த ஒரு டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து புதுசா இருக்கிறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்டா தான் போகும் சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற வீக்லி ஷெட்யூல் இருக்கு இல்லையா, அதுல நீங்க தமிழ் படிக்கிறீங்க, அதாவது வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கிற பாட்டி படிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும், தமிழை நீங்க கொண்டு வந்துடும். அப்படி மிக்ஸ் பண்ணி நீங்க படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேல இருக்கிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் அப்படியே என்ன பண்ணணும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அதாவது பசியும் தூக்கமும் கலந்து வர டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா மேக்ஸ் பார்க்கணும். சார் நிறைய வீடியோ கொடுத்துருக்காங்க, இன்னும் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் சாருடைய பழைய வீடியோ நீங்க எடுத்து பாக்கலாம். உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ, மேக்ஸ்ல எது கஷ்டமோ அதை கண்டிப்பா நீங்க டெய்லி பார்த்தே ஆகணும் சரிங்களா. எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதை நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த கஷ்டமா இருக்கிறதே உங்களுக்கு உங்களோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது இப்படி போயிடுமா, 1 மணி இந்த ஒரு பீரியட் அப்படியே மைண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா சாருடைய எத்தனை மணி நேரம் ஆச்சு, 10:30 ஆரம்பிச்சோம், 11:30, 12:30, 1:30 வரைக்கும் படிக்க முடியும். 3 மணி நேரம் உங்களுக்கு அந்த டைம்ல கண்டிப்பா சேவ் ஆகும். இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது, அதாவது உங்களுக்கு வந்து துணியை ஊற வைக்கணும் அப்படின்னா துணியை துவைக்கணும்னா மிஷின்ல போட்டா இன்னும் பெஸ்ட், அதாவது உங்களோட வேலை சேவ் ஆகுறதுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த ஊற டைம்லேயே சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் நீங்க படிக்க முடியுமோ அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். 3 மணி நேரம் இதுல எடுத்துடலாமா, அதுக்கப்புறம் அகைன் வந்து எல்லாருக்கும் நான் வந்து பரிமாறணும், என் பசங்களை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிடும் இப்படின்ற விஷயம் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வாங்க அந்த 9 மணி நைட் ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த 9 மணி டைம்ல கை குழந்தை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நீங்க உங்க குழந்தைய பாக்கலாம். குழந்தை வந்து கொஞ்சம் தூங்கி 2 மணி நேரம் தான் தூங்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் குழந்தை எழுந்திரிச்சிடும். அதுக்கு குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நைட் 9 மணி தாங்க, அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து அதுக்கு மேல நம்ம சமையல வந்து எடுத்துட்டு போக மாட்டீங்க. சோ 9 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க, சமையல முடிச்சிருவீங்க.
ஓகேங்களா முடிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வாழ்ந்து என்ன பண்ணுங்கன்னா 8 மணி 8:30 9 மணிக்கு சமையலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு கூட நீங்க உட்காருங்க 11:12 நிஜமாவே 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து பகல்ல 3 மணி நேரம் நைட் 2 மணி நேரம் கிடைச்சாவே தாராளமா உங்களுக்கு நல்லாவே படிக்க முடியும் படிப்புல மட்டும் தெளிவா அடிக்கணும் எப்படி தெளிவா அடிக்கணும் கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்கணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோ நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு நீங்க கிட்ட கேட்கலாம் ஸோ வந்து அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த 5 மணி நேரத்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே போதும் சரிங்களா அதுக்கப்புறம் தாராளமா என்ன பண்ணுங்க நைட்டு நல்லா தூங்குங்க இயர்லி மார்னிங் நீங்க படிக்கணும் அவசியம் கிடையாது ரொட்டீனா இந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டே இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற டைம்ல அது போக எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுன்ற பட்சத்துல நோட்ஸா எடுங்க புரியுதுங்களா உங்க நோட்ஸ் தான் உங்களை காப்பாற்றும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் எடுக்க முடியுமோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ வந்து உங்களுக்கு இறைச்சலா இருக்காங்கன்னு தெரியல ஸோ வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளவுதான் ஓகேங்களா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க ஒரு டேம் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க இல்லை வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்க உங்களுக்கு நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் தாண்டி வரணும் எல்லா பிரச்சனையும் ஃபினான்ஷியலா நீங்க முக்கியமா உங்களை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா எக்ஸாம் தவிர வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது புரியுதுங்களா கவர்மெண்ட் ஜாபு நிரந்தரமான ஒரு சேலரி எனக்கு சொசைட்டியில ஒரு ரெஸ்பெக்ட் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்க போறது இந்த ஜாப் மட்டும்தான் நான் மனசுல வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன்